வணக்கம் சார், மோகன் தாஸ் வந்திருக்காங்க. ஸோ ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டருக்கு. ஆக்சுவலி இவருக்கு இருந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டென்னிஸ் எல்போ, ரைட் ஹேண்டில் டென்னிஸ் எல்போவில் வந்து வலி இருந்தது 1 மந்த்தாக. இப்போது லாஸ்ட் 20 டேஸாக வந்து நேச்சுரோபதி அண்டு அக்குபஞ்சர் ஹோலிஸ்டிக் அப்ரோச் ட்ரீட்மெண்ட் அப்ரோச் உள்ள சிகிச்சை தான் ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டரில் கொடுத்துருக்கோம். நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் ஃபீட்பேக் எந்த லெவலுக்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ வலி மீன்ஸ் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கு. வணக்கம், நான் மோகன்தாஸ், ஆசிரியராக பணிபுரிகிறேன். ஷட்டில் விளையாடுவேன் நான் இப்போது ரெகுலராக. அதன் மூலமாக எனக்கு இந்த டென்னிஸ் ஹெல்ப்ன்றது ஒரு பிரச்சனை வந்ததால் சுத்தமாக விட முடியல. கை வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிது. சின்ன சின்ன பொருளெலாம் கூட என்னால் தூக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் சிலவங்க சொல்லி சாரை பற்றி கேள்விப்பட்டு நம்ம டாக்டர்கிட்ட வந்தேன். நான் வந்துட்டு சொன்னேன், இந்த 20 டேஸ் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா சரியாக போய்டும் சார் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அதை கண்டினியூ பண்ணேன். கரெக்டாக 20 டேஸ் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு 15 டேஸ்லேயே எனக்கு நல்ல ரெக்கவரி தெரிய ஆரம்பிச்சிருது. நல்லா கை வந்து நல்லா செயல்பட ஆரம்பிச்சிருது. வலினா சுத்தமாக கம்ப்ளீட்டாக க்ளியர் ஆகிடுது. தாராளமாக இப்போ நீங்கள் போய் விளையாடலாம் சொல்லிட்டு சார் சொன்னார். அந்த அளவுக்கு இப்போ நான் சரியாயிட்டேன். அந்த எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் செய்யக்கூடிய எக்ஸசைஸும் அதை செஞ்சுட்டேன்னா இன்னும் எனக்கு விளையாடுறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே சரியாயிடுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் சாருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். ஆக்சுவலி உங்களை இந்த கம்ப்ளீட்டாக அந்த வலி குறைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறேங்க. இப்போது நேயர்களுக்கு வந்து அந்த கை மூமெண்ட்டை வந்து பண்ணி காமிங்க சார். எல்போ சார், ரைட் ஹேண்ட் வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணி காமிங்க. கையை மேலே கொண்டு போய் காமிங்க. ரெண்டு கை அப் அண்ட் டவுன். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து இது போல ரைட் தோணும் போதெல்லாம் வலிக்கும், வலி இருக்கும். குறிப்பா நம்ம மடக்கும் போது வலி இருக்கும். இப்ப அந்த வலி சுத்தமா இல்ல. ஓகே, வலிக்கும் போது இந்த இடத்துல வலிக்கும் மடக்கும் போது அது இப்ப சுத்தமா கம்ப்ளீட்டா க்ளியர் ஆயிடுது. ஓகே, அது சார் மூலமா தான். சோ இன்றாட அந்த ட்ரீட்மெண்ட் வந்து போகுது சார். நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் அண்ட் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் ஹோலிஸ்டிக் அப்ரோச் உள்ள அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். அட் தி சேம் டைம் டாக்டர் கலியரசி கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெடிசன்ஸும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க போதும். சொல்லி கொடுத்து இருக்கக்கூடிய யோகா பயிற்சியை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. 10 டேஸ்க்கு பிறகு நீங்கள் வந்து டென்னிஸ் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி விளையாட ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ நன்றி சார். தேங்க்யூ சார்.